சென்னையை அடுத்த திருமழிசையில் அமைக்கப்பட்டு வரும் தற்காலிக காய்கறி சந்தையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் இன்று நேரில் ஆய்வு செய்தனர். சென்னைக்கு மொத்த வியாபாரம் மூலம் காய்கறி விற்பனை செய்யும் கோயம்பேடு சந்தையில் பணியாற்றியவர்களுக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டதை அடுத்து அந்த சந்தை மூடப்பட்டது. சென்னையை அடுத்த திருமழிசைக்கு காய்கறி சந்தை தற்காலிகமாக மாற்றப்பட்டது. இந்த சந்தையில் காய்கறிகளை மொத்தமாக விற்பனை செய்யக்கூடிய அளவுக்கு 200 கடைகள் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. ஒரு கடைக்கும் மற்றொரு கடைக்கும் இடையே 20 அடி இடைவெளி விட்டு கடைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் முதல்வரும் துணை முதல்வரும் இன்று அப்பகுதியில் நேரில் சென்று ஆய்வு செய்தனர்.